வெல்கம் டு சினிமா கிராவிட்டி. இந்த வீடியோவில் 2015 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ரொமான்டிக் காமெடி மூவியோட முழு கதை நாம் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் சன் ஆஃப் சத்யமூர்த்தி. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேர் விராஜ். இவரை நோக்கி ஒரு 500 பேத்துக்கு மேலே கையில் கம்பு அருவான்னு எல்லாத்தையும் எடுத்து பயங்கர வெறியோட ஓடி வந்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இவரை கொல்றதுக்கு தான். எல்லா மனுஷங்களுக்கும் நம்ம எப்போ பிறப்போம் எப்போ சாவோம் அப்படின்னு தெரியாது. ஆனால் எனக்கு இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ளே நான் உயிரோட இருப்பனா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனா நான் சாகறதுக்குள்ள ஒரு 3 வேதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்ப எனக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்னு சாகணும் இல்லாட்டி சாவடிக்கணும். ஒரு 2 ஏக்கர் நிலத்தினால என்னோட வாழ்க்கையே மாறி போச்சு. எல்லா கதைக்கும் ஒரு ஹீரோ இருப்பான். அந்த ஹீரோக்கு பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வரும். அந்த பிரச்சனை எல்லாம் தாண்டிதான் அவன் வந்தாகணும். இது என்னோட கதை அப்படின்னு சொல்லி கீழே இருக்க கட்டைய காலால ஏத்தி கையில் எடுக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. இவருதான் விராஜோட அப்பா சத்யமூர்த்தி. ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன். இவருக்கு மனுஷங்கனா பிடிக்கும். யார் என்ன உதவி கேட்டாலும் அந்த உதவியை செஞ்சிருவாரு. அவங்க போய் சொல்லி பண உதவி கேட்டாலும் அது பொய்யின் தெரிஞ்சாலும் அந்த பணத்தை கொடுத்துருவாரு. இது போக விராஜுக்கு அம்மா அண்ணா அண்ணி அண்ணாக்கு ஒரு பொண்ணுன்னு ஒரு நல்ல ஃபேமிலி. விராஜுக்கு கல்யாணத்துக்காக பொண்ணு பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் பல்லவி. விராஜ் தன்னோட லாஸ்ட் பேச்சுலர் ஹாலிடேஸை என்ஜாய் பண்றதுக்காக பார்சிலோனா போறாரு. இப்போ படத்தில் ஒரு சாங்கை இந்த சாங்கை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இவர் ஒரு பப்ல இருக்காரு. அப்போ அவருக்கு ஃபோன் வருது. இவரோட அப்பா ஒரு லாரி மோதி ஆக்சிடென்டாக இறந்துட்டாருன்னு. இவருக்கு ஒரு மாதிரியாகுது. இந்தியாக்கு வராரு. இவரோட அப்பாவோட பாடியை வாங்குறாங்க. அஸ்தியை கரைக்கிறாங்க. இவரோட வீட்டுக்கு வராரு. அப்போ அவரோட வீட்டு முன்னாடி நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இவரோட அப்பா பிசினஸ்க்காக நிறைய லோன் வாங்கி வச்சிருப்பாரு. இவர் ஆஃபீஸ்க்கு போறாரு. அங்கே ஒருத்தர் இருக்காரு. அவரோட பேரு பெய்டா சாம்பசிவராவ். அவர் உங்க அப்பா சேர்த்து வச்ச காசும் லோன் வாங்கின காசும் ஒரே அளவில் இருக்கு. உங்க சொத்து ஃபுல்லாத்தையும் வித்தா மட்டும்தான் இந்த லோனுக்கான காசை கட்ட முடியும். ஆனால் உனக்கு சின்ன ஷேர் கிடைக்கும். அந்த ஷேரும் வேஸ்ட்டு தான். நீ உங்க அப்பா பேரில் இருக்க சொத்து ஃபுல்லாத்தையும் உங்க அம்மா பேர்லயும் உன் பேர்லயும் மாத்திரு. அதுக்கப்புறம் உனக்கும் உங்க அப்பா வாங்கின லோனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிரு. இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆல்ரெடி பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னோட அப்பாவை நம்பிதான் இந்த பணத்தை கொடுத்துருப்பாங்க. யாரும் அவரை கிரிமினல்னு சொல்லிடக்கூடாது. அதனால இந்த லோனை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இந்த சொத்து ஃபுல்லாத்தையும் லோனுக்காகவே கொடுத்துட்டேன்னா நீயும் உன் குடும்பமும் தெருவுக்கு தான் வரணும். யோசிச்சுப்பாரு. இந்த லோனை திருப்பி கொடுக்குற பேப்பர்ல சைன் பண்ணேனா உன்னை விட முட்டாள் இந்த உலகத்திலே இல்ல அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா விராஜ் தன்னோட அப்பாவோட மரியாதை கிடக்கூடாதுன்னு அந்த லோனை திருப்பி கொடுக்குற பேப்பர்ல சைன் பண்ணிடுவாரு. இவருக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்த அந்த பொண்ணோட அப்பா அடுத்த மாசம் கல்யாணத்துக்கு தேதி பிக்ஸ் பண்ணிருந்தோம். ஆனா இப்ப கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. இவங்களும் அவங்களோட சொத்து ஃபுல்லாத்தையும் லோனுக்கே கொடுத்துட்டு அவங்க இருந்த வீட்டை விட்டு வந்துருவாங்க. ஒரு சொகுசு கார்ல போயிட்டு இருந்தவங்க இப்போ லாரியில போயிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு பிளாட்டுக்கு வந்திருக்காங்க. விராஜோட அண்ணா எப்பவுமே அவரோட செக்ரட்டரி கூட உட்காந்து பேசிட்டே இருப்பாரு. அந்த செக்ரட்டரிக்கு இவங்களால சம்பளம் கொடுக்க முடியாதனால அந்த செக்ரட்டரி வேலையை விட்டு போயிட்டாரு. இப்ப இவரு அந்த செக்ரட்டரி இருக்கிற மாதிரி தனியா உட்காந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அந்த சின்ன பொண்ணு எனக்கு இந்த வீடு பிடிக்கல அப்படின்னு சொல்லும். அதுக்கு அவரு எனக்கும் தான் இந்த வீடு பிடிக்கல. ஆனா இது ஒரு ரியாலிட்டி ஷோ. இந்த ஷோல நீ மட்டும் நல்லா படிச்சு அம்மா சொல்றதெல்லாம் கேட்டு அதிகமா மார்க் எடுத்தேன்னா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அந்த பொண்ணு சாக்லேட் தருவாங்களா அப்படின்னு கேட்கும். தருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இவ்வளோ சாக்லேட் தருவாங்களா அப்படின்னு கேட்கும். இல்லை இவ்வளோ சாக்லேட் தருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ படத்தில் ஒரு சாங்கு. இந்த சாங்கில் இவர் வேலை தேடி போவார். ஆனால் வேலை கிடைக்காது. இந்த சாங்கை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த சின்ன பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்காக கூப்பிட்ருப்பாங்க. உங்கள் பொண்ணு நல்லா தான் படிக்கிறா, இருந்தாலும் கிளாஸில் இருக்க பசங்கிட்டலாம் நான் ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் பொய் சொல்லி கொடுக்கறது யாரு? அதாவது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யாராவது உங்கள் வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ விராஜோட அண்ணா அந்த செக்ரட்டரி கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி தனியாக உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ம்கான ஃபீஸ் 2 லட்சம் ரூபா. இந்த மாதம் முடியறக்குள்ள இந்த 2 லட்சம் ரூபாயை நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விராஜோட அண்ணி இந்த ஸ்கூலை நம்ம மாத்திரலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவரு இல்லைனா என்ன மாத்திக்கிறேன், இந்த ஃபீஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இவரு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்க போவாரு. அவரோட ஃப்ரெண்டு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒன்று வச்சிருப்பாரு. அடுத்த வாரம் ஒரு வெட்டிங் ஒன்று மேனேஜ்மெண்ட் பண்ணணும். வேலை செய்யறதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. நீ போய் ஜஸ்ட் சூப்பர்வைஸ் பண்ணு, 10 லட்சம் ரூபா கிடைக்கும். 5 லட்சம் ரூபா உனக்கு, 5 லட்சம் ரூபா எனக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டக்கப்புறம் விராஜ் அவரோட ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லுவாரு. விராஜும் அவரு கூட எப்பவுமே பரம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த வெட்டிங்கை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க.
அங்க போனக்கு அப்புறம் தான் தெரிய வரும் இவருக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்த பல்லவிங்கிற பொண்ணுக்கும் வேற ஒருத்தருக்கும் கல்யாணம். அந்த கல்யாணத்தை மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக தான் இவர் வந்திருக்காருன்னு இவருக்கு ஷாக் ஆயிரும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள சொட்டையாவும் குண்டாவும் தான் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பரம் சொல்லுவாரு. அப்ப அந்த பொண்ணுக்கு பார்த்த மாப்பிளைய காமிப்பாங்க. அவரை பார்த்துட்டு இவரு உங்களை விட ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு பரம் சொல்லுவாரு. அவரை விராஜ் அடிக்க போவாரு. அந்த பொண்ணு மட்டும் உங்களை உண்மையா லவ் பண்ணியிருந்தா அந்த பொண்ணே உங்களை தேடி வருவா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பொண்ணும் இவரை பார்த்த உடனே வேகமா சந்தோஷமா ஓடி வருவாங்க. வந்துட்டு நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்டுருவாங்க. அந்த பொண்ணோட அப்பா விராஜ் வந்ததை பார்த்துருவாரு. பார்த்துட்டு விராஜ் கிட்ட வந்துட்டு நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு விராஜ் இந்த கல்யாணத்தை மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக வந்த அப்படின்னு சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் நீ வெளியப்போ வேற யாரையாவது வேலைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. உங்க பொண்ணுக்கும் எனக்கும் நடக்கிற இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு மாப்பிள்ள கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அவரு ஃபர்ஸ்ட் போய் நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்களோட பேரு சமீரா. இவங்க கையில ஒரு சிகரெட்டும் ஒரு கிளாஸும் இருக்கு. இதை விராஜ் பாக்குறாரு, பார்த்துட்டு போறாரு. ஆனா இது ரெண்டுமே இவங்களோடது இல்ல, அவங்களோட ஃப்ரெண்டோடது. சமீராக்கு லோ சுகர் இருக்கும், அதுக்காக மெடிசன் சாப்பிட்டு இருப்பாங்க. இதை விராஜ் பார்த்துட்டு காலங்கத்தாலேயே ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுப்பாரு. சமீரா படிக்கட்டுல நடந்துட்டு இருக்கும் போது தெரியாம உருண்டு விழுந்துருவாங்க. இதை விராஜ் பார்த்துருவாரு. அவருக்கிட்ட போயிட்டு இப்ப நான் படிக்கட்டுல உருண்டு விழுந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவரு அதுக்குள்ள எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவாரு. விராஜும் பரமும் கார்ல சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ மரத்தடியில ஒருத்தர் உக்காந்துட்டு இருப்பாரு. அவருக்கிட்ட போயிட்டு எங்க போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவரு நான் பல்லவியோட மேரேஜுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரி வாங்க, நாங்களும் அங்கதான் போயிட்டு இருக்கோம், வண்டியில இருங்க அப்படின்னு சொல்லி அவரையும் கூட்டிட்டு போவாங்க. பல்லவிக்கும் உங்களுக்கும் என்ன சொந்தம் அப்படின்னு கேட்பாங்க. பல்லவி என் தம்பியோட பொண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இவரு சமீரா கிட்ட போயிட்டு படிக்கட்டுல நடக்கும்போது பார்த்து நடக்க கூடாதா, படிக்கட்டுல இருந்து விழுந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க படிக்கட்டுல இருந்து விழுந்த விஷயத்த இவர்கிட்டயும் விராஜ் சொல்லிட்டாரு. இப்ப பாடத்துல ஒரு சாங்கு, இந்த சாங்க நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பல்லவியோட அப்பா கல்யாணத்துக்கு வந்த என்னோட அண்ணன் பல்லவிக்கு வரதட்சணையா கொடுக்க வச்சிருந்த 2 கோடி ரூபாய திருடிட்டு போயிட்டான். இப்ப இந்த கல்யாணமே நடக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ விராஜ் அவரை பார்த்தா திருடுறாள் மாதிரி தெரியல, நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அப்ப சமீரா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. வெளியே போய் அவரை தேடிட்டு இருப்பாங்க. அவரையும் பார்த்துருவாங்க. அவர்கிட்ட அந்த பணம் இருக்கிற பெட்டியை கேட்பாங்க. ஆனா அவரு தரமாட்டாரு. அவரோட பையன்கிட்ட அந்த பணம் இருக்கிற பெட்டிய தூக்கி போட்டுருவாரு. அவரோட பையன் ஸ்பைடர்மேன் மாதிரி பறந்து வந்து அந்த பெட்டியை வாங்கிட்டு ஓடுவான். விராஜ் இவரை துரத்திட்டு போவாரு. இவன் அவனோட அடியாளுங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்துருவான். இப்ப படத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். இவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு இருப்பாரு. சமீரா லோ சுகருக்கு டேப்லெட் எடுக்க மறந்துருவாங்க. அதனால ஏதாவது இனிப்பா கிடைக்குமான்னு தேடிட்டு இருப்பாங்க. ஆனா எதுவுமே கிடைக்காது. இவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அந்த பணம் இருக்கிற பெட்டிய வாங்கிடுவாரு. சமீரா விராஜ் கிட்ட போயிட்டு எனக்கு லோ சுகர் இருக்கு, அதனால தான் டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன். அது ஒன்றும் ட்ரக் கிடையாது. எதுக்கு சொல்றேன்னா, நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் பறந்தக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வந்து என்னை திட்டக்கூடாது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாடத்துல ஒரு சாங்கு, இந்த சாங்க நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பல்லவிக்கும் கல்யாணம் நடந்துரும். பல்லவியோட அப்பா ஒன்னால தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி 10 லட்சத்துக்கு பதிலா 5 லட்சமா கொடுத்துருவாரு. சமீரா விராஜ் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், என் வீட்டில் வந்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. விராஜும் சமீராவோட வீட்டுக்கு போவாரு. அங்க போய் பார்த்தா பெய்டா சாம்பசிவராவ் இருப்பாரு. இவரு தான் சமீராவோட அப்பா. உங்க பொண்ணு தான் சமீரான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு விராஜ் சொல்லுவாரு. அதுக்கு அவரு ஆனா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. சமீராவும் இவர் ரொம்ப நல்லவரு, தன்னோட அப்பாவோட மரியாதைக்காக மொத்த சொத்தையுமே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவரு அதுவும் எனக்கு தெரியும், ஆனா இதையெல்லாம் பார்த்தா லவ் பண்ணுவாங்க, இவன நம்பி உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. அப்போ விராஜ் சமீரா கிட்ட உங்க அப்பா கூட எல்லாம் என்னால சண்டை போட முடியாது, உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இப்பயே என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. அதுக்கு சமீராவோட அப்பா இறந்து போன உங்க அப்பாக்கு மரியாதை கிடக்கூடாதுன்னு உன் சொத்து ஃபுல்லாத்தையும் லோனு கொடுத்த, ஆனா நான் இன்னும் உயிரோட இருக்கேன், ஆனா என் பொண்ணு நீ கூட்டிட்டு போறேன்னு சொல்ற, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொல்றேன், உங்க அப்பா ஒரு பெரிய ஃப்ராடு தான், உங்க அப்பா
என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். எங்கள் அப்பாவுக்கு யாரையும் ஏமாத்தி பழக்கல, எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுதான் பழக்கம் அப்படின்னு சொல்லுவார். சமீராவோட அப்பா உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒரு நிலத்துக்கான பத்திரத்தை எடுத்துகிட்டு வருவார். வந்துட்டு இதான் உங்கள் அப்பா எனக்கு வித்த நிலத்துக்கான பத்திரம், இந்த நிலத்தை நான் வாங்கும்போது இதோட விலை 10 கோடி ரூபா, இப்போ 50 கோடி ரூபா, ஆனால் உங்கள் அப்பா எனக்கு ஒரு போலியான பத்திரத்தை தான் கொடுத்துருக்காரு, இது எல்லாமே ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் தான், ஒரிஜினல் தேவராஜுங்கிற ஒருத்தர்கிட்ட இருக்கு, இதை பற்றி பேசி காசை வாங்கிட்டு போலான்னு வந்தப்பதான் உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, இப்போ சொல்லு உங்கள் அப்பாவை யாரும் திட்டிடக்கூடாதுன்னு, உன் சொத்து ஃபுல்லத்தையும் வித்த நானும் உங்கள் அப்பா பற்றி திட்டுறேன், என் பணத்தை நீ கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு விராஜ் உங்கள் பணத்தினால கொடுக்க முடியாது, ஆனால் உங்கள் நிலத்துக்கான பத்திரத்தை நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லுவார். என்னது வாங்கி கொடுத்துருவியா, அது யாருக்கிட்ட இருக்குனாது உனக்கு தெரியுமா, தேவராஜ் கிட்ட இருக்கு, அவன் வெள்ள சட்டை போட்டு டீசெண்டாக இங்கிலீஷ் பேசுகிறவன் நினச்சிட்டு இருக்கிறியா, அவன் கீழே 20 கிராம் இருக்கு, 5000 பேர் அவன் சொன்னால் கேட்பாங்க, 600 பேத்துக்கு மேலே வச்சு ஒரு பிரைவேட் ஆர்மியை நடத்திட்டு இருக்கான், இப்படிப்பட்ட ஒருத்தன்ட்ட இருந்து 50 கோடி ரூபா மதிப்புள்ள நிலத்துக்கான பத்திரத்தை நீ வாங்கிட்டு வந்துருவியா அப்படின்னு கேட்பாரு. நான் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு விராஜ் சொல்வார். சரி உனக்கு ஒரு 4 வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள என்னோட பத்திரம் என் கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்வாரு. அடுத்த மாசம் இதே நாள் இதே டைம் 12 மணிக்குள்ள உங்க நிலத்துக்கான பத்திரம் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்வாரு. நீ அப்படி மட்டும் பண்ணிட்டேன்னா உன் கால கழுவி என்னோட பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்வாரு. அதெல்லாம் எனக்கு வேணாம், எங்க அப்பா போட்டோ முன்னாடி நின்று ஒரு சாரி கேளுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. விராஜ் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா சொல்றா அப்படின்னு கேட்பாரு. விராஜோட ஃப்ரெண்டும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் தேவராஜோட வீட்டு பக்கத்தில் இருக்கான், அவன் தேவராஜோட சொந்தக்காரன் தான், அவன் மூலமா ஒரிஜினலான டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸை அங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்வாரு. இப்போ நீ உடனே அங்கே கிளம்பி நான் அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்வாரு. விராஜும் பரமும் ட்ரெயின் ஏறிட்டாங்க. பரம் விராஜ் கிட்ட இப்போ நம்ம போக போகிற ஊரோட பேர் என்ன அப்படின்னு கேட்பாரு. தமிழ்நாட்டில் இருக்க ரெட்டையார்பட்டி அப்படின்னு சொல்வாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த ரெட்டையார்பட்டிக்கு வந்துட்டாங்க. அந்த ரோட்டில் ஒரு குழி மாதிரி ஒன்று இருக்கு, அங்கே ஒரு கம்பை நட்டு வச்சுட்டு ரெட் கலர் துணியை கட்டி விட்டு போகிறாங்க, ஏன்னா யாரும் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துடக்கூடாதுன்னு. விராஜும் பரமும் விராஜோட ஃப்ரெண்டு சொன்ன அந்த தேவராஜோட சொந்தக்காரன் வீடு பக்கத்தில் வந்து நின்னுறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேத்துக்கும் எது தேவராஜோட வீடு எது அவன் சொந்தக்காரன் வீடுன்னு தெரியல, ஏன்னா ரெண்டு வீடும் பக்கத்து பக்கத்தில் இருக்கு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமாக குழப்பாயிருது. இவங்க மாறி தேவராஜோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே தேவராஜும் வந்து உக்காடுறாரு. அவரு தான் தேவராஜ்னு தெரியாமல் அவர்கிட்டயே பரமதினா உங்கள் வீட்டு பக்கத்தில் தேவராஜ்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவங்கிட்ட எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட நிலத்துக்கான பத்திரம் இருக்கு, அந்த பத்திரத்தை எடுக்கணும், இந்த ஃபேக்கான பத்திரத்தை அங்கே வச்சுட்டு அந்த ஒரிஜினல் பத்திரத்தை நீங்கள் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட தேவராஜுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு இருக்கும். அப்போ விராஜ் தேவராஜை பார்த்து அவரோட பேர் தேவராஜ்னு தெரியும், உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்பாரு. அப்போ தேவராஜ் பின்னாடி இருக்கிறவர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல காமெடியில் தேவராஜ் அப்படின்னு கேட்பாரு. இதை கேட்டக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமாக ஷாக் ஆயிரும். இவர் தான் தேவராஜ்னு தெரிஞ்ச உடனே தேவராஜும் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இந்த மாதிரி பேகை போட்டு வந்துடுறானுங்க, இதெல்லாம் ஃபேமஸ் போல, நானும் இவனுங்களை கொன்று ஃபேமஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து பரம் கிட்ட போவார். ஏன்டா டே ஏன் சொத்தை திருட ஏங்கிட்டே கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ பின்னாடி தேவராஜோட ஒய்ஃபு நடந்துட்டு இருப்பாங்க. தேவராஜ் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக பரம் கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. அவங்க உள்ளே போவாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா தேவராஜ் இவர்கிட்ட கோபமாக பேசிகிட்டு இருப்பாரு. அவங்க மறுபடியும் வருவாங்க, நிதானமாக பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ தான் விராஜுக்கு தெரிய வரும் தேவராஜ் அவரோட ஒய்ஃபு முன்னாடி யாரையும் கொல்லவோ அடிக்கவோ மாட்டாருன்னு. உடனே விராஜ் தேவராஜோட ஒய்ஃப் கிட்ட போவார். அவங்க மழை பெஞ்சிட்டு இருக்கோம், அதனால துணியை எங்கே காய போடுறதுன்னு தெரியாமல் நடந்துட்டு இருப்பாங்க. இவர் ஒரு கத்தி எடுத்து கதவுல சுருக்கி அந்த துணியை காய போட்டு விடுவார். தேவராஜோட ஒய்ஃப் விராஜ் கிட்ட எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஹைதராபாத்லேருந்து வரோம், சாரை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறக்காக வந்தோம் அப்படின்னு சொல்வார். சரி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிட்டோம், ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம், இன்னும் 6-7 நாளுக்கும் அந்த ஹோட்டலில் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்வார். ஏன் இந்த வீட்டிலேயே சாப்பிடுங்க, இங்கேயே தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. விராஜ் பரம் கிட்ட இனி நம்ம பயப்பட வேணாம், இவங்களை பார்த்தா தேவராஜே பயப்படுறாரு, இந்த அக்கா தான் இனி நமக்கு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்வார். தேவராஜ் ஒருத்தரை கூப்பிடுவார், அவரோட பேரு குமாரசாமி, அவர்கிட்ட இந்த பையன் சொன்ன அந்த ஆளோட ஃபேமிலி நாளைக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இப்போ படத்தில் ஒரு சாங்கு, இந்த சாங்கில் பெய்டா அவரோட ஒய்ஃபு சமீரா இவங்க மூணு பேத்தையும் கடத்திடுவாங்க, இவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க, இந்த சாங்கை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இவங்களை தேவராஜ் கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. சமீராவோட அப்பா விராஜ் கிட்ட போயிட்டு முதல்லையாவது நான் ஒரு சின்ன ப்ராப்ளத்தில் இருந்தேன், ஒன்றால் இப்போ என் மொத்த ஃபேமிலியுமே ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிருச்சு அப்படின்னு சொல்வார். அப்போ குமாரசாமி பார்த்தீங்கன்னா தேவராஜை கொல்ல வருவார்.
அவரை விராஜ் தடுப்பாரு. அவர் மட்டும் இல்லாம நிறைய பேர் தேவராஜா கொல்ல வருவாங்க. அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு தேவராஜா கொல்ல விடாம விராஜ் பாத்தீங்கன்னா தடுத்துட்டு இருப்பாரு. அப்போ தேவராஜோட ஒய்ஃப் வருவாங்க. வந்துட்டு இவங்களை பார்த்து யார் இவங்க அப்படின்னு கேட்பாங்க. இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தேவராஜ் சொல்வாரு. அவங்களுக்கு ஷாக் ஆயிரும். சரி இவங்களை சாப்பிட வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ குமாரசாமியும் அங்க உட்காந்து சாப்பிட்டு இருப்பாரு. அவரோட நெஞ்சில ஒரு கத்தி எடுத்து தேவராஜ் பாத்தீங்கன்னா சொருகி கொன்றுவாரு. இறந்து போன குமாரசாமிய வெளியே கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அப்போ தேவராஜோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா வருவாங்க. அவங்கள தேவராஜ் சமாளிச்சு உள்ளுக்குள்ள அனுப்பிச்சு விடுவாரு. அப்போ ஒருத்தரை காமிப்பாங்க. இவரோட பேரு வினய். இவரு தேவராஜோட ஒய்ஃபோட தம்பி. இவரு தேவராஜ் கிட்ட அக்காக்கு தெரியாம எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும், பேசாம அக்கா கிட்ட சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு கேப்பாரு. அதுக்கு தேவராஜ், எனக்கும் உங்க அக்காக்கும் கல்யாணம் நடக்கும்போது உங்க அப்பாவை கொன்னுட்டாங்க. அப்ப என் சட்டை ஃபுல்லா ரத்தம். அதுக்கு உங்க அக்கா என்ன சொன்னா தெரியுமா? இந்த ரத்தத்தை கழுவிட்டு இதையெல்லாம் விட்டுட்டு என் கூட வருதுன்னா வா, இல்லாட்டி வரவேணா அப்படின்னு சொல்லிட்டா. அதனாலதான் இது நாள் வரைக்கும் உங்க அக்காவுக்கு தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருங்க. என்னால உங்க அக்காவையும் விட முடியாது, இதையும் விட முடியாது அப்படின்னு சொல்வாரு. இவரு விராஜ் கிட்ட போயிட்டு என் உயிரையே காப்பாத்திட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேப்பாரு. அதுக்கு விராஜ், எனக்கு ஒண்ணு வேணாம், ஆனா அவருக்கு அவரோட நிலப்பத்திரம் வேணும், அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு தேவராஜ், அந்த நிலப்பத்திரத்தை நான் கொடுக்குறேன், ஆனா ரெண்டு நாள் நீ என் கூட இருந்ததுக்கே என் உயிரை நீ காப்பாத்திட்ட. நீ என் கூட இருந்தனா எப்படி இருக்கும்? என் தங்கச்சி சாயங்காலம் ஹாஸ்டல்ல இருந்து வரா, அவ வந்ததுக்கப்புறம் உனக்கும் அவளுக்கும் நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம். அந்த கல்யாணத்துல இந்த நிலப்பத்திரத்தை நான் வரதட்சணையா தரேன். அந்த நிலப்பத்திரத்தை அந்த ஆள் மூஞ்சி முன்னாடி தூக்கி வீசிரு அப்படின்னு தேவராஜ் விராஜ் கிட்ட சொல்வாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க பெய்டாக்கு பயங்கரமா சந்தோஷமாயிரும். அப்போ தேவராஜோட ஒய்ஃபோட தம்பி வினய் பாத்தீங்கன்னா, நான் உங்க தங்கச்சிய லவ் பண்ற மாமா, நானும் உங்க தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்வாரு. இதை கேட்டுட்டு இருக்க தேவராஜுக்கு பயங்கரமா கோவம் வந்து ஒரு கத்தி எடுத்து அவர் நின்றுட்டு இருக்க அந்த செவத்து பக்கத்துல தூக்கி வீசுவாரு. தேவராஜ் அவர்கிட்ட போயிட்டு, யார் வேணாலும் எந்த பொண்ணையும் லவ் பண்ணலாம், ஆனா உனக்கு இந்த கத்தியை பார்த்ததுக்கே வெறுவை வந்துருச்சு, இதுல என் தங்கச்சியை வச்சு எப்படி நீ காப்பாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. விராஜ் பரம் கிட்ட, யாரோ ஒருத்தன் லவ் பண்ண பொண்ணு கூட எனக்கு நிச்சயதார்த்தம் ஆக போகுது, ஆனா நான் லவ் பண்ண பொண்ணு கூட எனக்கு நிச்சயதார்த்தம் ஆகலையே பரம் அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு பரம், உங்களுக்கு என்னதான் அதிர்ஷ்டம் கைக்கு வந்தாலும் தருத்திரம் உங்களுக்கு லிப்லா கிஸ்ஸே கொடுக்குது அப்படின்னு சொல்வாரு. தேவராஜோட தங்கச்சியும் வந்துட்டாங்க. இவங்களோட பேரு வள்ளி. இவங்க விராஜ் கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எனக்கு எங்க மாமாவை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்வாங்க. இதை கேட்ட விராஜுக்கு பயங்கரமா சந்தோஷமாயிரும். நீங்க போய் உங்க அண்ணா கிட்ட இதை பத்தி சொல்லுங்க, நாங்க இப்பயே கிளம்பிடுறோம் அப்படின்னு விராஜ் சொல்வாரு. அதுக்கு அவங்க, நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சொல்லாட்டி நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொல்வாரு. கல்யாணம் நடக்கட்டும், கல்யாணம் நடந்த ஒரே வாரத்துல உனக்கு காஃபில வெஸ்ட வச்சு கொன்றுவேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அழுதுட்டு இருப்பேன், பாக்குறதுக்கு வேற கியூட்டா இருக்கல, அதனால எங்க அண்ணாக்கு மனசுருகி எங்க மாமாவிய எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு அப்படின்னு வள்ளி சொல்லுவாங்க. இதை எல்லாத்தையும் சமீரா ஒரு மாதிரி நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. விராஜ் வள்ளி கிட்ட, இந்த பொண்ணும் நானும் தான் லவ் பண்றோம், நீங்க உங்க அண்ணா கிட்ட சொல்லி இந்த கல்யாணம் நடக்க விடாம பண்ணுங்க, இல்லாட்டி அந்த பொண்ணு செத்தே போயிரும் அப்படின்னு சொல்வாரு. இதெல்லாம் கேட்ட வள்ளி விராஜ் கிட்ட வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. அவங்க அண்ணா கிட்டையும் கல்யாணத்துக்கு சம்மதம் அந்த மாதிரி சிரிச்சுட்டு போவாங்க. இப்ப படத்துல ஒரு சாங்கு, இந்த சாங்கை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். குமாரசாமியோட பாடிய காமிப்பாங்க. அவங்க அம்மா அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா குமாரசாமியோட அண்ணங்கிட்ட, தேவராஜ் உன்னோட மூணு தம்பிகளையும் கொன்னுட்டான், நீ எப்பதான் தேவராஜ கொல்ல போற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவரு, அவனோட தங்கச்சிக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், அந்த கல்யாணத்துல அவனையும் அவன் தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிளையும் கொல்றேன் அப்படின்னு சொல்வாரு. இவங்க நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்துக்கு தேதியை குறிச்சிருவாங்க. இப்போ ஒருத்தரை காமிப்பாங்க. இவரோட பேரு கோடா ராம்பாபு. இவரு தேவராஜோட அக்காவோட ஹஸ்பண்ட். இவர்கிட்ட தேவராஜோட வைஃப் ஃபோன் பண்ணி, வள்ளிக்கு கல்யாணம் பண்ண போறோம், நீங்க அவசியமா வரணும், மாப்பிள்ளையோட போட்டோ அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் ஃபோன்ல அந்த போட்டோவை எடுத்து பார்ப்பாரு. இவரு பரம் தான் வள்ளிக்கு பார்த்த மாப்பிள்ளைன்னு தப்பா நினைச்சுப்பாரு. தேவராஜோட வீட்டுக்கு வருவாரு. அங்க போயிட்டு தேவராஜ் கிட்ட, இவனெல்லாம் எப்படி வள்ளிக்கு மாப்பிள்ளைன்னு பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு தேவராஜ், அவன் என் உயிரை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அவரு, அவன் உயிரை காப்பாத்தினானா, திருப்பி நீ அவனோட உயிரை காப்பாத்த வேண்டியதானே அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வள்ளியெல்லாம் கல்யாணம் பண்ணி குடுப்பியா அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு தேவராஜ் அவரை கட்டி பிடிச்சு அக்காவோட புருஷன் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப பின்னாடி இருக்கிறவரு, வேணாம் கல்யாண நேரத்துல யாரையும் கொலை பண்ண கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. இவரு விராஜ் கிட்ட போயிட்டு, நீ யாரு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு விராஜ், நான் தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல வருவாரு. அதுக்குள்ள அவரு, அவன் தான் மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியுமே, அவனை பாரு, மண்டையும் உடம்பும் தனித்தனியா ஒட்ட வச்ச மாதிரி இருக்கான்ல, உங்களுக்கு எல்லாம் கண்ணே தெரியாது
கேட்டதா, இவனை போய் எப்படி வள்ளிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப விராஜுக்கு இவரு கடவுள் மாதிரி தெரிவாரு. விராஜ் சந்தோஷப்படுவாரு. ஆமா, இவன் தான் வள்ளிக்கு பார்த்த மாப்பிள்ள. அது மட்டும் இல்லாம இவனை ஒரு பொண்ணு வேற லவ் பண்ணுது, அத அங்க வருது பாருங்க அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ கோடா ராம்பாபு இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் டேஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப விராஜ் அந்த பொண்ணோட அப்பா அங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாரு. கோடா ராம்பாபு சமீராவோட அப்பா கிட்ட போயிட்டு உங்க பொண்ணு அந்த பையனை லவ் பண்றது உங்களுக்கு பிடிக்கல கரெக்டா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சமீராவோட அப்பா ஆமான்னு சொல்லுவாரு. அப்போ அவனை நம்ம கொலை பண்ணிடலாமா அப்படின்னு கோடா ராம்பாபு கேட்பாரு. அதுக்கு சமீராவோட அப்பா அவனாலதான் என்னோட நிலப்பத்திரமே கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லுவாரு. அதுக்கு அவரு நான் தேவராஜ் கிட்ட சொல்லி உங்களோட நிலப்பத்திரத்தை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு சமீராவோட அப்பா அப்பாவனை கொலை பண்ண நான் கத்தி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ ஊர்ல இருந்து விராஜோட அண்ணா அண்ணி வந்துருவாங்க. விராஜோட அண்ணி தேவராஜோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு விராஜோட அம்மா கல்யாணத் அன்னைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோடா ராம்பாபு விராஜ் கிட்ட அவனை கொல்ல ஏதாவது ஐடியா இருந்தா கொடு அப்படின்னு கேட்பாரு. அப்ப விராஜ் பாத்தீங்கன்னா ஒரு செல்போனை எடுத்து கொடுப்பாரு. இந்த போனை வச்சு என்ன பண்ண அப்படின்னு கேட்பாரு. இந்த போன் இறந்து போன குமாரசாமியோட போன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த போன் மூலமா குமாரசாமியோட அண்ணனுக்கு போன் பண்ணி அவன் அண்ணன் கிட்ட இவனை கொல்ல ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு விராஜ் சொல்லுவாரு. கோடா ராம்பாபு குமாரசாமியோட அண்ணனுக்கு போன் பண்ணுவாரு. கோடாவும் பெய்டாவும் அவரை பார்க்க போவாங்க. குமாரசாமி அண்ணன் கிட்ட கோடா ராம்பாபு உன் தம்பியோட சாவுக்கு தேவராஜ் ஒன்னும் காரணம் இல்ல, அவன் தங்கச்சிக்கு பாத்திருக்க மாப்பிள்ள தான் காரணம், அவனை மட்டும் நீ கொன்னுட்டேனா போதும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு குமாரசாமி அண்ணன் அதெல்லாம் சரி, தேவராஜோட வீட்டுக்குள்ள நாங்க எப்படி வர அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு கோடா ராம்பாபு நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று தேவராஜோட வீட்டில் நடக்க போகுது, அந்த பார்ட்டிக்கு உன்னோட ஆளுங்களை அனுப்பிச்சு வை, அவங்கள வீட்டுக்குள்ள வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவாரு. போகும்போது யாராவது உனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசுறேன்னு சொன்னா கேர்ள் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காத, அவங்க உன்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அதுக்கு குமாரசாமி அண்ணன் போடாடே அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பார்ட்டியும் ஆரம்பிச்சிடும். குமாரசாமி அண்ணனோட ஆளுங்களும் வந்துருவாங்க. அவங்க கிட்ட நீங்க யாரு அப்படின்னு தேவராஜோட ஆளுங்க கேட்பாங்க. அப்போ கோடா ராம்பாபு வந்து இவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான், உள்ளுக்குள்ள அனுச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளுக்குள்ள போக விட்டுருவாரு. தேவராஜோட ஒய்ஃபோட தம்பி வினய் பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறக்காக கிணத்துல போய் குதிக்க போவாரு. அப்போ வள்ளி வந்து அவங்கள தடுத்துருவாங்க. அங்க விராஜும் வருவாரு. வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் பேசாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு வினய் இந்த ஊரு ஃபுல்லா எங்க மாமாவோட ஆளுங்க தான் இருக்காங்க, இந்த ஊரை தாண்டி நாங்க போறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த ஊரை தாண்டி போனாலும் இந்த ஊரை தாண்ட உடனே எங்க அண்ணாவோட எதிரிங்க எங்களை கொன்றுவாங்க அப்படின்னு வள்ளி சொல்லுவாங்க. அதுக்கு விராஜ் உங்க அண்ணனோட எதிரிங்க மாப்பிளைய கொல்ல வந்து இந்த விஷயம் ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரிய வந்து அவங்க எல்லாரும் இங்க வந்தக்கப்புறம் அந்த டைம்ல நீங்க ரெண்டு பேரும் ஓடி போலாம்ல அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது 6 மணிக்கு பரம் கார்ல ரெடியா இருப்பாரு, நீங்க பரம் கூட போயிருங்க. 6:30க்கு என்ன கொல்ல குமாரசாமி அண்ணனோட ஆளுங்க வருவாங்க. 7 மணிக்கு அவனுங்க எல்லாத்தையும் உங்க அண்ணா கொன்றுவாரு. 8 மணிக்கு குமாரசாமி அண்ணனோட ஊர்ல சண்டை நடக்கும். 9 மணிக்கு அங்க போலீஸ் வரும். 10 மணிக்கு அந்த ஊர்ல பஞ்சாயத்து நடக்கும். 11 மணிக்கு நீங்க ஓடி போயிட்டீங்கன்னு இந்த ஊர் ஃபுல்லா பேட் நியூஸ் பரவும். 11:30க்கு நீங்க சென்னையில இருப்பீங்க. 11:40க்கு உங்க அண்ணா என்கிட்ட சாரி சொல்லி அந்த நிலத்தோட பத்திரத்தை கொடுப்பாரு. 11:45க்கு உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம். 11:50க்கு சமீராவோட அப்பா கிட்ட அந்த நிலத்தோட பத்திரத்தை கொடுத்துருவேன். 11:55க்கு நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி போட்டோ எடுத்துட்டு இருப்பீங்க. 12 மணிக்கு பெய்டா உங்க அப்பா தான் கிரேட், நீ தான் ரைட்னு சமீராவை என் கையில கொடுத்துருவாரு. 12:01க்கு எனக்கு வெற்றி அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப பாடத்துல ஒரு சூப்பரான சாங், இந்த சாங்கை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பரம் இவங்களுக்காக கார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, இவங்களும் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ குமாரசாமியோட ஆளுங்க மாறி வினய கொல்ல வருவாங்க. அப்போ வள்ளி ஒரு பேகை தூக்கி போட்டு சத்தம் வர வைப்பாங்க. அதை கேட்டு தேவராஜ் வந்து வினய காப்பாத்துவாரு. இப்ப பாடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், இவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வெளியே தூக்கிட்டு வந்து போடுவாங்க. இவர் பாத்தீங்கன்னா உக்காந்து இருப்பாரு. காலையில பொழுது விடியும். தேவராஜ் பாத்தீங்கன்னா ஒருத்தரை பயங்கரமா அடிப்பாரு. அவர்கிட்ட நீங்க எப்படிரா உள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்பாரு. அவரு கோடா ராம்பாபுவை கையை காமிப்பாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தேவராஜுக்கு பயங்கரமா கோபம் வரும். தேவராஜோட அக்கா அவர்கிட்ட வந்துட்டு அவரு ஒன்றும் பண்ணிருக்க மாட்டாரா அவரை விட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சுவாங்க. ஆனா இவரு அவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிடுவாரு. அவங்களும் இவரை கொல்ல போவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவரு ஓடி போய் ஒரு வைக்கோல்குள்ள ஒளிஞ்சுப்பாரு. அந்த வைக்கோலை எரிச்சு அவனை எரிச்சே கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு பெட்ரோல் கேனை தூக்கி கொடுப்பாரு. அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோலை வைக்கோல் மேல ஊத்துவாங்க. இவரு ஒரு தீப்பெட்டியை பொருத்தி அந்த வைக்கோல் மேல தூக்கி வீசுவாரு. அப்ப விராஜ் வந்து அந்த தீக்குச்சியை பிடிச்சிருவாரு. தம்பி உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்க போங்க அப்படின்னு தேவராஜ் சொல்வாரு. அதுக்கு விராஜ் இந்த பிளானையே நான் தான் போட்டேன், என்னால தான் இவங்க உள்ளுக்குள்ள வந்தாங்க.
சொல்கிறாங்க, உங்கள் தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நானும் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அதனால் இந்த கல்யாணமே எனக்கு வேணாம், உங்கள் தங்கச்சிக்கு உங்கள் மேலே இருக்க பயத்தினால உங்கள் கிட்டே சொல்லலை, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க அதனால் நான் சொல்லலை, ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே இந்த நிலத்துக்கான பத்திரம் வேணும், இந்த பெட்ரோல் ஊற்றி அவரை நீ கொள்றனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, தேவராஜ் வா வந்து ஏன் கூட போது இப்போ நம்ம உடனே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சண்டை போட கூப்பிட்ற மாதிரி விராஜ் பார்த்தீங்கன்னா தேவராஜை கூப்பிடுவார். இதையெல்லாம் கேட்ட தேவராஜ்க்கு பயங்கரமாக கோவம் வந்துடும், 20 வருஷம் என் பொண்டாட்டிக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் நீ எல்லாம் வந்து என் முன்னாடி நின்று பேசுகிற, இப்போ அவன் முன்னாடியே உன்னை கொல்ல போகிறேன், உனக்கு என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன், என்னோட நிலத்தையும் தரேன்னு சொன்னேன், இப்போ உனக்கு சாவையும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரை தூக்கி வீசுவார். இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு படத்தோட ஃபர்ஸ்ட் சீனுக்கு வராங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விராஜை கொல்ல வந்துட்டு இருக்காங்க, விராஜும் இவங்க எல்லாத்துக்கூடையும் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இப்போ படத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், தேவராஜும் விராஜை கொல்ல வருவார், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கும், அப்போ விராஜோட அம்மா வந்துருவாங்க, விராஜ் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்ப்பாரு, அப்போ தேவராஜ் ஒரு அருவா எடுத்து அவரோட ஷோல்டர்ல வச்சிருவாரு, விராஜால வழி தாங்க முடியாம அப்படியே உக்காந்துருவாரு, விராஜோட அம்மா ஓடி வருவாங்க, அப்போ தேவராஜ் பார்த்தீங்கன்னா விராஜோட அம்மாவை பார்ப்பாரு, பார்த்த உடனே விராஜோட தோள்பட்டையில் இருக்க அந்த அருவாவை எடுப்பாரு, எடுத்துட்டு பின்னாடி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு கார் ஒன்று இருக்கும், அந்த காரை பார்ப்பாரு. இப்போ படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக், வள்ளி காரோட்ட பழகிட்டு இருப்பாங்க, அப்போ விராஜோட அப்பா சத்தியமூர்த்தியும் விராஜோட அம்மாவும் காரில் வந்துட்டு இருப்பாங்க, இவங்க கார் மேலே வள்ளி மோதிருவாங்க, தேவராஜ் சாரி சொல்வாரு, இல்லை பரவாயில்ல நீங்கள் காருக்குள்ளே போயிட்டு ரிவர்ஸ் எடுங்க நான் முன்னாடி காரை தள்ளுறேன் அப்படின்னு தள்ளிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு லாரி வந்து வள்ளியை மோத வரும், வள்ளியை தள்ளி விட்டுருவாரு, இவரு மேலே லாரி மோதிரும், இதனால தான் விராஜோட அப்பா இறந்து போயிடுவாரு. ஆனால் சாகருக்கு முன்னாடி கூட என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நிலம் ஒன்று விற்றேன், அந்த நிலத்தோட டாக்குமெண்ட் எல்லாமே ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்டாக இருக்குது, இங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட தான் அந்த நிலத்துக்கான பத்திரம் இருக்குது, அந்த பத்திரத்தை வாங்கிட்டு போகலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இறந்து போயிடுவாரு. பெய்டாக்கு இப்படிப்பட்ட ஒருத்தரையா தப்பாக பேசணும் அந்த மாதிரி ஆயிரும். வள்ளி பார்த்தீங்கன்னா விராஜ் கிட்ட வந்து உங்கள் அப்பா எனக்கு பண்ண ஹெல்ப்பால் தான் இறந்து போனார், நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணி இறந்து போயிடாத அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க அண்ணா கிட்டையும் வேண்டானா விட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவராஜ் பார்த்தீங்கன்னா அந்த அருவாலை தூக்கி போட்டு உள்ளுக்குள்ள போய் அந்த நிலத்துக்கான பத்திரத்தை எடுத்துட்டு வருவாரு. வந்துட்டு விராஜ் கிட்ட உங்க அப்பா உண்மையாலையும் ஒரு பெரிய பலசாலி தான், ஏன்னா தன்னோட உயிரை கொடுத்து இன்னொருத்தரோட உயிரை காப்பாத்திருக்காரு, நான்லாம் இது நாள் வரைக்கும் நிறைய பேத்த கொண்டிருக்கேன் ஆனா யாரையும் வாழ வச்சதில்லை, உங்க அப்பா என் தங்கச்சியோட உயிரை காப்பாத்திருக்காரு, அதனால தான் என் குடும்பம் இது நாள் வரைக்கும் சந்தோஷமா இருக்கு, உங்க அப்பா உண்மையாலையும் ஒரு பெரிய மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்துக்கான பத்திரத்தை கொடுப்பாரு. விராஜ் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தை கொண்டு போய் பெய்டாட்ட கொடுப்பாரு. அப்போ மணி வேற கரெக்டாக 12:00 விராஜ் சொன்ன மாதிரியே ஒரு மாதத்துக்குள்ள அந்த பத்திரத்தை பெய்டாட்ட கொடுக்குறாரு. பெய்டாக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துடும், உங்க அப்பா பத்தி தெரியாம தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, உங்க அப்பா உண்மையாலையும் பெரிய மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாரு. விராஜோட அம்மா பார்த்து கையை குமிச்சு மன்னிப்பு கேட்பாரு. கோடா ராம்பாபு வைகோல்ல இருந்து வெளியே வருவாரு. அப்போ குமாரசாமி அண்ணன் அவருக்கு ஃபோன் பண்ணுவாரு. குமாரசாமி அண்ணன் ஒரு கார்ல வந்துட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா யாரும் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துடக்கூடாதுன்னு விராஜ் பார்த்தீங்கன்னா நட்டு வச்ச அந்த கம்பு இருக்கும், முன்னாடி போயிட்டு இருக்க அந்த கார் பார்த்தீங்கன்னா அந்த கம்பை தட்டி விட்டுரும், அந்த கம்பு பறந்து வந்து குமாரசாமி அண்ணனோட கார் கண்ணாடியிலே வந்து விழும், இந்த கார் பார்த்தீங்கன்னா அப்படியே பள்ளத்தில் போய் விழுந்து குமாரசாமி அண்ணனும் இறந்து போயிடுவாரு. இவங்க எல்லாரும் கார்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பல்லவியோட அப்பாவும் அங்க கார்ல வருவாரு. அவரு விராஜ் கிட்ட போயிட்டு நீ உங்க அப்பாவோட லோனை கொடுக்கும்போது உனக்கு ஒரு ஷேர் கிடைச்சிச்சுல, அந்த ஷேர்ல இப்போ 10 கோடி ரூபாயா உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்வாரு. அப்போ எல்லாரும் சந்தோஷம் படுவாங்க. அப்போ விராஜ் பார்த்தீங்கன்னா எல்லா கதைக்கும் ஒரு ஹீரோ இருப்பான், அந்த ஹீரோக்கு பெரிய பெரிய பிரச்சனைலாம் வரும், அந்த பிரச்சனைலாம் தாண்டி தான் அவன் வந்தாகணும், ஆமா இது என்னோட கதை தான் ஆனா இந்த கதைக்கு எங்க அப்பா தான் ஹீரோ அப்படின்னு சொல்வாரு. இதோட படமும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்போதான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, மீட்டப் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திப்பேன்.